அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 சுற்றுப்போட்டிகளின் அரைவாசி லீக் சுற்றுப்போட்டிகள் தற்பொழுது நிறைவேற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஆர்சிபி அணியானது மொத்தமாக 7 போட்டிகளை விளையாடி 5 போட்டிகளில் வெற்றியினை பெற்று 2 போட்டிகளில் தோல்வியினை அடைந்ததோடு தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசை பட்டியலில் அவர்கள் 3வது இடத்திலே 10 புள்ளிகளுடன் காணப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக அவர்களுடைய பலம் பலவீனங்கள் எவ்வாறு அமைந்தது என்பது தொடர்பாக நாம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். அதற்கு அடிப்படையில் தற்பொழுது இந்த போட்டிகளின் அரைவாசி பகுதி நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் இன்னும் மீதமாக ஆர்சிபி அணியினருக்கு 7 போட்டிகள் காணப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கடந்த காலங்களில் காணப்பட்ட பலவீனங்களை அவர்கள் திரித்து கொண்டு பலமடைந்துள்ளார்களா என்பது தொடர்பாகவும் மற்றும் தற்பொழுது அவர்களுடைய பலம் பலவீனங்கள் என்பவற்றை இன்றைய வீடியோவினில் முழுமையாக ஆய்வு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினுடைய பலம் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் முதலில் துடுப்பாட்டத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே இந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டமானது என்னை பொறுத்தவரையில் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே மிகச்சிறந்த முறையில் பலமடைந்து காணப்படுகிறது. இந்த பலமடைந்து காணப்படுகிறது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அணியினிலே என்னை பொறுத்தவரையில் 4 தூண்கள் காணப்படுகின்றன. அந்த 4 தூண்களாக தேவ்தத் படிக்கல், ஏபிடி வில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் தலைவர் விராட் கோலி ஆகிய 4 வீரர்களும் மிகச்சிறந்த முறையில் அவர்களுடைய கடந்த கால போட்டிகளுக்கு மிகச்சிறப்பான பங்களிப்பு வழங்கியிருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே எதிர்வு கூறியது போன்று இந்த அணியினுடைய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்டத்தின் 3 தூண்களாக காணப்படுவார்கள் என எம்மால் வர்ணிக்கப்பட்ட தேவ்தத் படிக்கல், அதே போன்று ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி ஆகிய 3 வீரர்களும், எம்மால் சந்தேகப்பட்ட கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய வீரரும் தற்பொழுது மிகச்சிறந்த ஒரு ஃபோமில் காணப்படுவது இந்த ஆர்சிபி அணியினுடைய பலத்தினை மேலும் அதிகரித்திருக்கின்றது. இதிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகியோர், விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் ஆகிய 2 வீரர்களை விட மிகச்சிறந்த ஒரு பலத்துடன் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளை விளையாடி வருகின்றது. இந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டத்தினை மேலும் வலு சேர்த்திருக்கின்றது. அதே போன்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி அவர்களுடைய பெறுபவர்கள் சற்று ஒரு சரிவினை கண்டிருந்தாலும் கடந்த கால போட்டிகளோடு இம்முறையும் அவர் ஓரளவான பெறுபவர்களை தற்பொழுது வரை வெளிப்படுத்தி வருகின்றமை அந்த அணிக்கு மேலும் பலத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போன்று தேவ்தத் படிக்கல் அவர்கள் கொரோனா தடுப்பிலிருந்து தற்பொழுது மீள வந்து மீளவும் ஒரு சதமூன்றினை அவர் பிளாசியிருப்பது இந்த ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்டத்தினை மேலும் பலமாக்கி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினுடைய பலவீனமாக என்ன காணப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் முதலாவதாக நான் அடையாளம் கண்டுகொள்வது விராட் கோலி அவர்களுடைய துருப்பு மட்டையிலிருந்து புறப்படுகின்ற ஓட்டங்கள். அவர் அதிகளவான பந்துகளை சந்தித்து கொண்டு அந்த ஓட்டங்களினை பெறுவதற்கு ஏற்று நிற்கின்றார். அவருடைய ஓட்ட வேகமானது என்னை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு சிலோவாக காணப்படுகிறது. அவர் இந்த ஓட்ட வேகத்தினை வேகமாக அவர் துடுப்படுத்த ஆடமை காரணமாக இந்த ஆர்சிபி அணியினர் ஒரு சில தோல்விகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த விராட் கோலி அவர்களுடைய பங்களிப்பும் அந்த தோல்வியிலே அதிகமாக மாறுகின்றது. இதன் காரணமாக விராட் கோலி அவர்களுடைய மெதுவான ஒரு துடுப்பாட்டம் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆர்சிபி அணியினுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக காணப்படுகிறது. இருப்பினும் விராட் கோலி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சர்வதேச வீரர் என்பதன் காரணமாகவும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரன் என்பதன் காரணமாகவும் அவரால் இந்த ஒரு தவறான ஒரு இந்த எண்ணத்தினை இந்த முடிவினை அவர் மிக விரைவில் அவருடைய எதிர்வரும் போட்டிகளில் வேகமாக துடுப்படுத்த ஆடுவதற்குரிய முடிவினை எடுப்பார் என நான் ஊகிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போன்று அவர்களுடைய துடுப்பாட்டத்தில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு பலவீனம் அவர்களுடைய அணியிலே இன்னும் ஒரு துடுப்பாட்ட வீரருடைய தேவை காணப்படுகிறது. அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்த கால போட்டிகளில் ராஜத் படிட்டார் போன்ற வீரர்களை பிரயோகித்து பார்த்தார்கள். ஆனால் அவருடைய பெறுபவர்களும் என்னை பொறுத்தவரையில் திருப்திகரமாக அமையவில்லை. இதன் காரணமாக எதிர்காலத்திலே அவர்கள் பின்னலேன் போன்ற வீரர்களை பயன்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் இன்னும் இந்த ஆர்சிபி அணியினுடைய பலமானது அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஆர்சிபி அணியினருடைய பந்துவீச்சு துறையினுடைய பலம் பலவீனங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆர்சிபி அணியினுடைய பந்துவீச்சு துறையானது என்னை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பலவீனமானதாக காணப்பட்டது. இருப்பினும் அந்த ஆர்சிபி அணியினர் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அனுபவம் இல்லாத இந்த ஐபிஎல் போட்டிகளிலே மிகவும் ஒரு பெரும்பாலான போட்டிகள் விளையாடாத இந்த ஆர்சிபி பந்துவீச்சாளர்கள் மிகச்சிறந்த பெறுபவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தியதன் காரணமாக அவர்களுடைய பந்துவீச்சு துறையானது என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு பலமடைந்து வந்தது. இருப்பினும் அவர்களுடைய தோல்வி அடைந்த 2 போட்டிகளை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பந்துவீச்சாளர்களுடைய பெறுபவர்கள் மிகச்சிறப்பாக அமையவில்லை என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. இதிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வீரராக கஷ்டப்பட்டில் அவர்களுடைய பெறுபவர்கள் ஆரம்பகட்ட போட்டிகளிலே மிகவும் சிறப்பாக அமைந்தது இறுதிக்கட்ட போட்டிகளிலே தற்பொழுது சரிந்து வருகின்றது அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக கஷ்டப்பட்டில் அவர்களுடைய பந்துவீச்சுகள் பெருமளவு இந்த சென்னை மைதானத்தில் எடுபட்டது. ஆனால் ஏனைய மைதானங்களில் அவருடைய பிரகாசிக்கின்ற தன்மை மிக குறைவாக காணப்படுகிறது. இதன் காரணமாக ஆர்சிபி அணியிலே பந்துவீச்சிலும் தற்பொழுது ஒரு பலவீனம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அவர்கள் அந்த இடத்திற்கு ஒரு புதிய வீரர் ஒருவரின் நவீன சைனி போன்ற வீரர்களை மாற்றீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று இந்த அணியிலே பார்க்கின்ற ஒரு பலமாக
மிக அதிகளமான பிளேயிங் லெவனிலே அதிகளவான வீரர்களை பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாக இந்த ஆர்சிபிஐ பிளேயிங் லெவன் காணப்பட்டது. ஒரு சில போட்டிகளிலே 8 பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாக காணப்பட்டதன் காரணமாக விராட் கோலி அவர்களால் அவர்களை சுழற்சி முறையில் பயன்படுத்துவதன் ஒரு பலமாக காணப்பட்டது. அதே போன்று இவருடைய பலவீனமாக காணப்படுகிறது. ஒரு சில வேளை இந்த போட்டிகள் அதாவது ஆர்சிபிஐ விளையாடுகின்ற போட்டிகள் சூப்பர் ஓவர் முறையிலே வருவதற்குரிய வாய்ப்புகள் அமைந்தால் எந்த வீரரை வைத்து அவர்கள் சூப்பர் ஓவரை வீசுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இதன் காரணமாக டெத் ஓவர்களிலே பந்து வீசுவதற்குரிய வல்லுநர்கள் இந்த ஆர்சிபிஐயிலே காணப்படவில்லை என்பது ஒரு பலவீனமாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு பலவீனமாக காணப்படுவது அவர்களுடைய சகலதுறை வீரர்களுடைய பங்களிப்பு என்னை பொறுத்தவரையில் போதாமையாக காணப்படுகிறது. அவர்களுடைய சகலதுறை வீரர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் பெரும்பாலும் டேனியல் கிறிஸ்டியன், அதே போன்று கிளென் மேக்ஸ்வெல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய மூன்று வீரர்கள் அவர்களுடைய பிரதான வீரர்களாக காணப்படுகிறார். வாஷிங்டன் சுந்தர் அவர்களுடைய செயற்பாடுகள் என்னை பொறுத்தவரையில் துடுப்பாட்ட துறையில் போதாமை காணப்படுகிறது. அதே போன்று கிளென் மேக்ஸ்வெல் அவர்களை பந்து வீச்சு துறையில் அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதும் ஒரு பலவீனமாக காணப்படுகிறது. டேனியல் கிறிஸ்டியன் அவர்களுடைய பருவர்கள் என்னை பொறுத்தவரையில் மிகவும் மந்தமாக காணப்படுகிறார். அதனை பொறுத்து கைல் ஜேம்சன் அவர்களுடைய பருவர்கள் சற்று திருப்திகரமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கிடைக்கப்படுகின்ற துடுப்பாட்டத்தில் மிகச்சிறந்த பருவர்களை வெளிப்படுத்தி வருகின்றார். அதே போன்று ஹர்ஷ பட்டேல் அவர்களுடைய பருவர்களும் ஓரளவான திருப்தியை தருகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரையில் இந்த ஐபிஎல் சுட்டுப்போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பாக இருந்த ஆர்சிபி அணியினரை விட தற்பொழுது அவர்களுடைய பலவீனங்களை என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த முறையில் பலமாக மாற்றியிருக்கின்றார்கள். அதே போன்று விராட் கோலி அவர்களுடைய மெதுவான துடுப்பாட்டத்தினை அவர் வேகம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அதே போன்று ஒரு துடுப்பாட்ட வீரருடைய அவசியம் புரிதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று டெத் ஓவர்களிலே பந்து வீசுவதற்குரிய ஒரு வீரருடைய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை அவர்கள் பூர்த்தி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2021 ஆண்டு ஐபிஎல் சுட்டுப்போட்டிகளின் சாம்பியனாக தெரிவு செய்யப்படுவதற்கு ஆர்சிபி அணியினருக்கு அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.